Hi friends, welcome to my channel Junior Aari Creatives. இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பீகாக்கோட feather typeல இந்த leaf நாம எப்படி fill பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு filling நாம படிக்கிறோம் அப்படினா first ஒரு normal ஒரு leaf methodல போட்டுக்கோங்க. இந்த design leaf methodல போட்டுக்கிறேன். ஒரு மூணு லேயர்ல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து எங்க இருந்து எங்க கொண்டு போகணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூணு லேயரா நான் லைன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இனி நம்ம எப்படி ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்றோம்னு பார்க்க போறோம். நான் கோல்டு கலர்ல சில்க் த்ரெட் எடுத்திருக்கிறேன். டபுள் த்ரெட்டா எடுத்துக்கோங்க. த்ரெட்டு நார்மல் பிராண்டட் நீடில் டியூலிப் நீடில் தான் எடுத்திருக்கிறேன். டியூலிப் நீடிலோட சைஸ் பாத்தீங்கன்னா 14 சைஸ். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அந்த பாட்டம் லேயரை நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்னு சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல த்ரெட்டை ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த செகண்ட் லேயர்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மேலே எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா தேர்டுக்கு கொண்டு போங்க. தேர்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்தே அந்த த்ரெட் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அகெயின் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரெட்டுக்கே கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் லேயருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதுல ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் மெத்தட். இப்ப பாருங்க, இனி அடுத்தது செகண்ட் போடுறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் போங்க. செகண்டுக்கு அடுத்து தேர்ட் போயிட்டு தேர்ட்ல இருந்து அப்படியே பிடிச்சி இழுத்து அகைன் ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுல ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் பேசிக் மெத்தட். ஃபர்ஸ்ட் லேயர்ல இருந்து செகண்ட் லேயர், செகண்ட் லேயர்ல இருந்து தேர்ட் லேயருக்கு போயிட்டு தேர்ட் லேயர்ல த்ரெட் அப்படியே பிடிச்சி இழுத்து அகைன் ஃபர்ஸ்ட் லேயருக்கு கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுல ஸ்மால் செயின் ஸ்டிச் என்ன போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா ஃபுல்லாவே நம்ம ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஒரு சைட் ஃபுல்லா இதே மெத்தட் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா பீகாக்கோட ஃபெதர்ஸ் வந்து கொஞ்சம் சென்டர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகும். வெளிப்பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கேட்டர்ஸ் மாதிரி, அதாவது விரிஞ்சு போறது வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு இருக்கும். ஸோ அந்த மெத்தட்ல தான் இந்த நாம ஃபில்லிங் பண்றது. ஸோ சென்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா நெருக்கமா இருக்கும். வெளிப்பக்கம் வந்து அதாவது அந்த விசிறி மாதிரி ஸ்கேட்டர்ஸ் மாதிரி அது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 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 அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஒரு ஹாஃப் ஃபுல்லா இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அகெயின் மேல இருந்து ஒரு ஹாஃப் நம்ம எப்படி முடிச்சோமோ அதே மாதிரி இன்னொரு ஹாஃபும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்ல போட வரல அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் நீங்க உங்களோட சீவிங் பர்பஸ்க்கு டெய்லரிங் மிஷின்ல யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் த்ரெட் எடுத்து அதுல இந்த மெத்தட் எப்படி அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் எப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் வந்து எப்பவுமே நீங்க வந்து த்ரெட்டை பிடிச்சி பிடிச்சி ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா த்ரெட் வந்து ஈஸியா என்ன ஆயிரும் அப்படின்னா கட் ஆயிரும். அதாவது பிரிஞ்சு போன மாதிரி, நூல் வந்து பிரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது எப்பவுமே ரொம்பவே ஈஸியா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் சில்க் த்ரெட்ல நம்ம எந்த ஒரு டிசைன்னாலும் போடும்போது நீச்சா வரும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா த்ரெட்டை ஹேண்டில் பண்றது மட்டும் ரொம்பவே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டா கிடைக்கும். த்ரெட் வந்து எவ்வளவு தூரம் கட் ஆகாம பிரிஞ்சு போகாம நம்ம டிசைன்ல டிசைன் ரெடி பண்றோமோ அப்போ தான் அந்த ஷேப்பு, அந்த கிளியர், அந்த கலர் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சில்க் த்ரெட்ல, அப்போ ஈஸியா வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாவே நம்ம லீஃப் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த சென்டர்ல தெரியுதுல நமக்கு கொஞ்சம் கேப், அந்த சென்டர்ல தெரியக்கூடிய கேப்பையும் சைடு அவுட்டரையும் என்ன பண்ணிக்கலாம்னா கோல்டு பீட்ஸ் கொடுத்து அந்த அவுட்டரையும் சென்டரையும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆரியோட பேசிக் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் ஜினிஸ் ஆரி கிரியேட்டிவ்ஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட சேனல்ல நான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பேசிக் ஆரியோட பேசிக் பேசிக் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே என்னோட சேனல் நேம் இருக்கலாம், ஜினிஸ் ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எப்படி ஒரு பிளவுஸில் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி மார்க் பண்ணி நம்ம ஒரு ஆரி டிசைன் ட்ரேஸ் பண்ணிட்டு எப்படி டிசைன் நம்ம போட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சரி பாருங்க இந்த டிசைன் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து பீகாக்கோட ஃபெதர்ஸ் டைப்ல நம்ம ஒரு ஃபில்லிங் படிச்சிருக்கோம். சோ தேங்க் யூ.